69% reservation Tamil Nadu la mattum dhaan irukku வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. 69% இடஒதுக்கீடு கொள்கையை வேலை வாய்ப்பிலும் கல்வி நிறுவனங்களிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தி வெற்றி கொண்ட அந்த 69 நம்பர் எதிரிக்கு தலைவலி. கலைஞர் வரார் 69 எதிரிக்கு தலைவலி. அப்ப ரிசர்வேஷன் சிஸ்டம்ல அப்பதான் பட்டியல மக்களுக்கு 16% 18% ஆக்குறாங்க. முக்கியம் 1971-76 இந்த பகுதியில் கவுண்டர் சமுதாயத்தை பிசி லிஸ்ட் கொண்டு வந்த கலைஞர். இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் டாக்டராக இருக்க உருவாடுறதுக்கு காரணம் 1971-76 கலைஞர் செய்த ரிசர்வேஷன் இன்டர்வென்ஷன் தான். 1989 இங்கே இடஒதுக்கீடு நலிந்த சமூகங்களுக்கு போய் சேரணும்னா அது கிரீமிலேயர் தீர்வு கிடையாது, உள்ளொதுக்கீடு தான் தீர்வு என்ற கொள்கை முதல் முதல் நிறுவன கலைஞர். எம்ஜிஆர் பிடிக்க மாட்டேன்ட்டாரு. திமுக வந்த பிற்பாடு தான் கிட்டத்தட்ட எம்பிசியில் மன்னியர்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையான சமூகத்தையும் கிட்டத்தட்ட முக்குள்ளத்தோர் சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை எம்பிசியில் வந்து சேர்க்குற ஃபிஷர்மேன் மீனவர் சமுதாயமாக இருக்கட்டும், எல்லாரும் எம்பிசி லிஸ்ட்டில் கொண்டு வந்து எல்லாரையும் டாக்டர் ஆகுங்க, எல்லாரும் இன்ஜினியர் ஆகுங்க, எல்லாம் அரசாங்க வேலை ஆகுங்கன்னு சொல்கிறார். 89 ஆட்சியில் அது பண்ணுறாரா? பெரிய 96 ஆட்சியில் வர்றாரு. 96 கிராமப்புற சூழலில் மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க, இன்ஜினியரிங் வரப்போனே ரூரல் கோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரூரல் கோட்டாக்கு டெஃபினிஷன் ஒன்று வரையறாரு. என்ன டெஃபினிஷன் வரையறான்னா, அந்த பள்ளிக்கூடம் 10 அந்த பையன் வந்து ஒரு கிராமப்புற கல்வியில் அரசாங்க பள்ளியில் படிச்சுக்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சுருந்தார். அப்போ 10 ஒரு பையன் கிராமப்புற ஸ்கூலில் படிச்சிருந்தா தான் ரூரல் கோட்டாவில் எலிஜிபிள். ஸோ எம்பிசி ரூரல், பிசி ரூரல், எஸ்சி ரூரல், எஸ்டி ரூரல்னு ரூரல் கோட்டாவில் படிக்கிற மாணவர்கள். அப்போ சென்னை மருத்துவக் கல்லூரியிலேருந்து நான், அப்போ எத்தனையோ ஒரு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் வந்து 60% முதல் தலைமை மருத்துவர்கள் வந்தாங்க. திருப்பி 2006 ஆட்சிக்கு வர கலைஞர் சிறுபான்மையர் பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு சிறுபான்மையர் பெண்கள் டாக்டர் இல்லை, கரெக்டா இல்லையா? அப்ப 3.5% ரிசர்வேஷன் உள்ஒதுக்கீடு பிசியில் கொடுக்கிறார். அப்ப பாக்குற பட்டியலின மக்கள் பாத்தீங்கன்னா, அருந்தினர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாதான் அவங்கள மேல வராங்க சொல்லி அங்க ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுக்கிறார். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வரத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு 18 பேர் தான் டாக்டர் ஆயிருக்காங்க. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் 140 பேர் வருஷத்துக்கு தான். யாரு கிட்டத்தட்ட துப்புரவு தொழிலில் மல்லமொழி தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு பரம்பரை தொழிலை அடிச்சு காலி பண்ணி அவங்கள மருத்துவ இன்ஜினியர் ஆக்கு. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பெருசு அதை சிந்தி.